நமஸ்காரம் இன்னைக்கு நாம பேச போது வளம்புரி விநாயகருக்கும் இடம்புரி விநாயகருக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னு விநாயகரோட துதிக்கையை வச்சுக்கிட்டு அந்த விநாயகர் ரூபம் ஈஸியா சொல்லிடுறாங்க விநாயகரோட துதிக்கை வலது பக்கம் சுத்தி இருந்த வளம்புரி விநாயகர் இடது பக்கம் சுத்தி இருந்த இடம்புரி விநாயகர் இதற்கு ஒரு புராண கதை சொல்றாங்க என்னன்னா சிவபெருமான் வலம்புரி சங்கை விஷ்ணுவுக்கு கொடுத்ததாகவும் திரும்பி அந்த சங்கை சிவபெருமானை எடுத்துட்டு வந்ததாகவும் அந்த சங்கு விநாயகர்கிட்ட இருந்ததாகவும் விஷ்ணு போகும் பொழுது விநாயகர் அந்த சங்க வலது பக்கம் சுற்றி இருந்ததுனால வலம்புரி விநாயகர் அப்படின்னு சொன்னாங்க இன்னொன்று அன்னையின் உத்தரவுக்காக காத்திருக்கும் பொழுது துதிக்கை இடது பக்கமாக சுற்றி இருந்தது அதனால் இடம்புரி விநாயகர் அப்படின்னு சொல்கிறாங்க பெரும்பாலான கோவில்களில் இடம்புரி விநாயகர் காணப்படுது வலம்புரி விநாயகர் கோவிலும் சில இடங்களில் இருக்குது சரிங்களா இந்த ரெண்டு விநாயகர் கோவில்லை யார் எங்கே போய் கும்பிட்டாலும் பலன்கள் ஒரே மாதிரி தான் கிடைக்கும் அங்கே இருக்கிறது ஒரே தெய்வம் தான் அவர் விநாயகர் மட்டும்தான் ஓகேங்களா ஆனால் கும்பிடக்கூடிய முறைகளை கொஞ்சம் மாற்றணும்னா பலன்கள் ஈஸியா கிடைக்கும் இது யோக முறைப்படி நீங்க புரிஞ்சுக்கணும் இந்த வளம்புரி விநாயகரை எடுத்துக்கிட்டீங்கன்னா அது சுத்தமான பிரணவ ரூபம் ஓகேங்களா ஓங்கால ரூபம் அது நாடிகளை நீங்க எடுத்துக்கணும் சூரியகலை சந்திரக்கலை சுழுமுனை இதுதான் நாடிகள் எனக்கு சரிங்களா இப்போ வலது பக்கம் சுத்தி இருந்தா நீங்க உங்க காற்றை வலது பக்கம் விடணும் சரிங்களா மூச்சு ஓட்டம் வலது பக்கம் இருக்கணும் இடம்கலை விநாயகர்கிட்ட போனீங்கன்னா சரிங்களா இடது பக்கம் மூச்சு ஓட்டம் இருக்க மாதிரி பார்த்துக்கணும் சரிங்களா பக்கம் மூச்சு ஓட்டம் இருக்கணும் பூஜை அல்லது மந்திரங்கள் முடிக்கும் பொழுது மூச்சு சுழுமுனைக்கு போயிட்டு வந்து திரும்பி பக்கம் வரணும் அதாவது நீங்கள் கும்பிடுறீங்க சாமியை உதாரணத்துக்கு வளம்புதி விநாயகரை கும்பிடுறீங்க மூச்சு வலது பக்கம் ஆரம்பிக்கணும் சுழுமுனைக்கு போகணும் திரும்பி வலது பக்கமே மூச்சு முடியணும் இந்த மாதிரி உங்களுக்கு சுழுமுனை ப்ராக்டிஸ் அல்லது சரம் ப்ராக்டிஸ் இருந்துச்சுன்னா இந்த கோவில்களுக்கு சென்று வரும் பொழுது இந்த மாதிரி வழிபட்டிங்கன்னா பலன்கள் பல மடங்கு அதிகமாக இருக்கும் ரொம்ப விரைவாக பலன்கள் கிடைக்கும் சரிங்களா இதுதான் இதற்கு பின்னாடி உள்ள யோக தத்துவம் ஏன்னா விநாயகரே ஆன்மீக யோக ரகசியங்களின் மொத்த தத்துவம்னே சொல்லிடலாம் அதனால்தான் பிரணவ ரூபம் முதற்கடவுள் அப்படின்லாம் சொல்கிறோம் பதாசக்தியினருள் அனைவருக்கும் கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்